வணக்கம் மக்களே. நேத்து வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போடல. நேத்து வீடியோ போடாத காரணம் என்ன வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டான டாபிக் கிடைக்கல. சோ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மோரட்டோரியம். அதான் கரெக்டா ஓகே. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போடலாம். பட் ஆல்ரெடி மோரட்டோரியம் பத்தி பேசும்போதே நிறைய பேசிட்டோம். சோ ஓவரா நம்ம பொருளாதார வல்லுநர் மாதிரி அப்படி இறங்க வேணாம் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பண்ணல. சோ உங்களுக்கு மோஸ்ட்லி மோட்டோரியம் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அதை பத்தி அட்வான்டேஜஸ் நான் சொல்லி புரிய வைக்கணும் அவசியம் இல்லை. சோ அதனால நம்ம ஓவரா பண்ணிக்கலாம் அப்படின்றதுலாம் நம்ம பண்ணல. சோ இன்னைக்கு என்ன வீடியோ கிடைச்சிருக்கா எனக்கு எதுவுமே கிடைக்கல. சோ வந்து பப்ஜில வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஹோல் மோட்னு ஒன்று விட்டுருவாங்க. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சர்க்கிள் வரும். அந்த சர்க்கிள்குள்ள ஒரு சர்க்கிள் வருது, அதுக்குள்ள ப்ளூ கலர் இருக்குது. சோ அப்படி இருந்து வந்து உள்ள போனீங்கன்னா நீ அவுட் ஆயிடுவீங்க. ரெண்டாவது வந்து சர்க்கிள்குள்ள சர்க்கிள் நடுவில் ப்ளூ இதுவாகணும். சோ நடுவில் இருக்காது அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம் ஃபுல்லா விளையாடி முடிச்சு எப்படி விளையாடு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம கூட பார்ட்னர்லாம் வேற லெவல்ல இருக்காங்க. எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் முடிச்சு செகண்ட் சர்க்கிள் கூட சாவச்சிருக்காங்க. நம்மள லாஸ்ட் சர்க்கிள் தான் செகண்ட் சர்க்கிளே நம்ம சாவச்சிருக்காங்க. அது மாதிரிதான் போகுது. சோ பப்ஜி ப்ளூ ஹோல் மோட் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எதிர்பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜோம்பி மோட் அப்புறமா வந்து நைட் மோட் அந்த லெவலுக்கு எதிர்பார்த்தோம். நைட் மோட் அவ்வளவு நல்லா இருக்காதுதான் இருந்தாலும் அந்த லெவலுக்கு எதிர்பார்த்தோம். பட் அப்படி இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஹோல் மோட் நார்மலா ஒரு மோட் மாதிரி இருக்கு. சோ கிளாசிக் மாதிரி தான், ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல. நம்ம ஒரு ஆசையோட போய் விளையாடி பார்த்து பெரிய வித்தியாசம். ஆர்டிக் மோட் கூட ரீசெண்டா வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சுழல் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மிராமர்ல. சோ அந்த சுழல் இருக்குது, சுழலுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா எவனோ வந்து பாத்தீங்கன்னா உள்ள நடுவில் டிராப் இருக்குது, டிராப்ல வந்து ஃபிளேர் இருக்குதுன்னு பொருளை கேள்வி போட்டாங்க. நிஜமாவே சொன்னான்னு தெரியல. நம்மளும் தேடி பார்த்தோம், சுழலுக்கு நடுவில் போய் பார்த்தோம், காரத்து நடுவில் போய் நிறுத்திட்டோம், சுழல் கூட எல்லாம் டிராவல் பண்ணி பார்த்தோம், ஒரு டிராப்பும் வரல ஒன்றும் வரல. அந்த மேட்ச் தோத்தது தான் மிச்சம் மேட்ச். எப்பயும் போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் டைமண்ட் வந்திருக்கும், போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா புது புது மூடா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணே இருப்போம். நம்ம கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏஸ்லாம் வரதா இல்லை போலது அப்படிதான் இருக்கு. நம்ம டீம்மேட்டும் அது மாதிரி ரொம்ப அருமையா விளையாடுறாங்க, நானும் அப்படிதான் அருமையா விளையாடுவாங்க ஒரு விஷயம். சோ இது வந்து பப்ஜி ப்ளூ ஹோல் மோட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். பாக்கல, இன்னும் பார்க்க தான் போறோம். சோ பப்ஜி ப்ளூ ஹோல் மோட் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் பிளே போட்டிருக்கேன் கொஞ்சம் ஓரளவுக்கு, ஒன்றும் இல்லை அந்த பிளேல சும்மா அடிப்போம் அப்படி ஒரு பிளே அது சும்மா போட்டிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா சரசன் போய் சத்து மேல இருக்கு. இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆயிருக்கணும், ஆனால் கோழுப்பெட்டு ஆடி என்ன ஆனேன் அப்படின்றத கடைசி பிட்டு போட்டிருக்கேன், பாருங்க எப்படி ஆடிருக்கணும். இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேருமே செத்துட்டோமே, ஒழுங்காக மேட்ச் விளையாடுறோமே அப்படின்றது இல்லை. செத்ததுக்கப்புறமா நாக் கடிச்சது நான், நாக் கடிச்சது நீனு பேச்சு. அதில் வேற பாருங்க சைடில் எவ்வளோ தெளிவாக போட்டுறது, யார் நாக் கடிச்சது நான் தான். இதெல்லாம் வச்சுட்டு நான் மேட்ச் விளையாடி என்ன எங்கே போகிறது எல்லாருமே. ஸோ அது மாதிரி பிளே தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இன்ஃபோ பின் வச்சிருந்தப்ப நமக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணி எப்பயுமே கூட விளையாடுறது வந்து பாத்தீங்கன்னா மெக் அபிஜித் அப்படின்னு வச்சிருந்தாரு. இப்போ வந்து அவர் லார்ட்ஸ் பீஸ்டா மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ மெக்ல இருந்து லார்ட்ஸ் டீமா மாறிட்டாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போட்டிருக்கேன். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா டிடிஎம் மேட்சஸ் நடக்கும் அதில். ஸோ மோஸ்ட்லி டிடிஎம் மேட்சஸ் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மேட்ச் வைப்பாங்க, ரூம் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கான்ஸ்டன்டா போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லி நினைச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன் இந்த லைவ்ல. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுனது காரணம் என்னன்னா திடீர் நம்ம பழைய லைவுக்கு போய் லைவ் ஞாபகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வேகமாக வந்து பப்ஜி எல்லாருமே பேசுகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் இதை குறைச்சிப்பேன். அதுக்கப்புறம் ஷோ அடிக்கடி சொல்லியிருக்கேன் தெரில, ஷோவும் அடிக்கடி நிறுத்திருப்பேன். ஏன்னா வந்து ஷோ நிறைய சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷோவை நிறுத்திக்கிட்டேன்னா ஸோ கரெக்டாக வராது. ஸோ ஷோவை நிறுத்திடும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஷோவை நிறுத்திடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா ஷோ சொல்ல மாட்டேன்னு சொல்லி முடிச்சது ஷோ வருது. அது மாதிரி தான் ஷோ ஷோ வந்து நம்ம கூடயே சுற்றி நிறப்பில். ஸோ அதனால் ஷோ அடிக்கடி வருது. ஸோ ஷோவை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறுத்திட்டு அடுத்த வீடியோ பார்ப்போம், அடுத்த வீடியோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.